பாரம்பரியம் மனுக்க பண்டிகை இனிக்க தமிழ் பால் வழங்கும் தருமான இனிப்புகள் விகடனேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய ஜூனியர் விகடன இதழில் விளையாடக்கூடிய மிஸ்டர்களுக்கு பகுதியை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்குறதுக்கும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களை தமிழக ஆளுநர் சந்தித்து பேசியிருந்தாரு அந்த விஷயங்கள் தொடர்பாகவும் சசிகலா அவர்கள் குறித்து ஓபிஎஸ் அவர்கள் பேசின விஷயம் அதில் பின்னாடி என்ன மாதிரியான அரசியல் இருக்குது இதன் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் அப்படி பேசினார் அப்படிங்கிறது தொடர்பாகவும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்களிடத்தை சார்ந்த கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வெற்றி பெற்ற முக்கிய நபர்கள் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் பார்த்து அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அங்கே என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்குறோம் வாங்க பார்க்குறோம் தமிழகத்தினுடைய புதிய ஆளுநராக திரு ஆர் என் ரவி கடந்த மாதம் வந்து பொறுப்பேற்றிருந்தார் அதன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்களை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி சந்தித்து பேசியிருந்தார் இந்த சந்திப்பின் போது திமுக அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து தான் அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது குறிப்பாக சொல்லணும்னா திமுக அரசு குறித்து பாஜக கொடுத்த புகார்கள் தான் வந்து அதிகளவில் பேசப்பட்டிருக்கு குறிப்பாக மின்சாரம் போக்குவரத்து ஆவின் உணவுத்துறை அப்படின்ட்டு பல்வேறு துறைகள் குறித்தான பல முறைகேடு புகார்கள் வந்து தமிழக பாஜக ஆளுநர்கிட்ட கொடுத்துருந்தாங்க அந்த விஷயங்கள் குறித்து பிரதமர் மோடி கிட்ட ரொம்ப விரிவாக விருத்திருக்காரு ஆளுநர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வு விஷயங்கள் தொடர்பாகவும் கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாகவும் தமிழக ஆளுநர் பிரதமர் கிட்ட பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கிட்ட பிரதமர் மோடி திமுகவை தாக்கணும் பிரதான எதிர்கட்சியாக பாஜக அங்கே வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு குறிப்பாக திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய ஊழல்களை அம்பலப்படுத்துங்க அப்படின்ட்டு தான் பாஜக தமிழக தலைமை கிட்ட தேசிய தலைமை சொல்லியிருக்கு அதற்கு வந்து நீங்கள் உதவுங்க அப்படின்ட்டு ஆளுநர் அவர்களுக்கு ஆலோசனையும் வழங்கியிருக்காரு பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது மதம் சார்ந்த விஷயங்கள் அப்புறம் திராவிட எதிர்ப்பு சமூக அரசியல் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த விஷயங்கள் எதுவுமே எடுபடலை அப்படிங்கும் போது தான் ஊழல் சார்ந்த விஷயங்களை பேச தொடங்கியிருக்கு பாஜக தலைமை கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க அந்த ஆட்சி காலகட்டத்தில் நடைபெற்ற ஊழல் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் திமுக தலைமை இப்போ அம்பலப்படுத்திட்டு வராங்க அதன் மூலமா அதிமுக வலுவிழக்கும் அப்படின்ட்டு பாஜக நம்புது குறிப்பாக திமுக ஆட்சி காலகட்டத்தில் அதாவது இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆட்சி காலகட்டத்தில் அமைச்சர்கள் மீது வரக்கூடிய புகார்கள் மற்றும் முறைகேடு தொடர்பான விஷயங்களை பேசுவதன் மூலமாக ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு நெருக்கடியை வந்து கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் களத்தில் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை பாஜக வந்து கைப்பற்றலாம் அப்படிங்கிறதான் பாஜகவினுடைய ஒரு முக்கிய திட்டமாக இருக்குது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் செயல்பட்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளிலிருந்து வருடத்திற்கு மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் டன் வரைக்கும் ஸ்கிராப் வந்து வெளியாகுது இந்த ஸ்கிராப் தொடர்பான பிஸ்னஸை ஆட்சி மேலிடத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரமுகர் ஒருவர் தான் கண்ட்ரோலை வச்சுருக்காராம் இது தொடர்பான சில தரவுகளை பாஜக தலைமை எடுக்க தொடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சோழார் மின்சாரம் தொடர்பான கொள்முதலில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு அது தொடர்பாக விரைவில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேச இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மத்திய உளவுத்துறை மூலமாக ராஜ்பவனுக்கு பகிரப்படக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் தமிழக தலைவராக கூடிய பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கிய தகவலாக இருக்குது தமிழ்நாட்டில் ஆளும் திமுக தரப்பை பற்றி பல்வேறு ஊழல் புகார்களை பாஜக தலைமை குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் பேசிட்டே வர்றாரு ஆனால் பாஜகவில் நிர்வாகிகள் நியமனம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா சொல்லணும் நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் டெல்லி போய்ட்டு வந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் ஆயிருக்கு ஆனால் இது வரைக்குமே எந்த விதமான நியமனமும் செய்யப்படலை குறிப்பாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுக்கு அப்புறம் விஜயதசமிக்கு அப்புறம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டே வந்திருக்கு ஆனால் இது வரைக்குமே எந்த விதமான அறிவிப்புகளும் வெளியால் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக எப்போ வந்து இந்த அறிவிப்புகள் நியமனங்கள் வந்து நடக்கும் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள்கிட்ட கட்சி நிர்வாகிகள் கேட்டிருக்காங்க அதற்கும் பதில் நிலையம் ஆனால் ஒரு சீக்கிரட்டான சர்வேவை அண்ணாமலை நடத்தி முடிச்சிருக்காராம் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவருக்கு தான் மாநில செயலாளர் பதவி அதே போல் விஷயம் உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் மாநில துணைத் தலைவர் பதவி அப்படின்ட்டு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதே போல் ஊடகங்களை சந்திக்கக்கூடிய பொறுப்பு மாநில துணைத் கிட்ட தான் வந்து ஒப்படைக்கப்படும் அப்படின்ட்டு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் சொல்லப்படுது அதிமுக சசிகலாவை சேர்க்கிறது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் தான் முடிவு போனோம் அப்படின்ட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருக்கிறது மிகப்பெரிய அரசியல் பேசுபொருளாக மாறியிருக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக கடந்த வாரம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவரும் எடப்பாடி பழனிச்சாமினுடைய வலதகரமாக இருந்த இளங்கோவன் வீடுகள் மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் ரைடு வந்து நடத்தப்பட்டிருக்கு அந்த ரைடை வந்து கண்டிச்சு முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களோட பெயர்கள் மட்டும்தான் அறிக்கை வந்து வெளியாக இருக்கு பன்னீர்செல்வம் அவர்கிட்ட அந்த அறிக்கையில் கையெழுத்து போகிறதுக்காக கேட்கும்போது அவர் வந்து அவரோட ஆள்தானே அப்படின்ட்டு கோபமாகவே சொல்லியிருக்காராம் இதற்கான பின்னணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் சசிகலா குறித்து பேசின விஷயம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது இது குறித்து பன்னீர்செல்வம் அவர்கள் தனக்கு நெருக்கமானவர்கிட்ட சசிகலா அவர்களை விமர்சிப்பதன் மூலமாக தனக்கு சமூக ரீதியாக பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பன்னீர்செல்வம் இப்படி குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்களை கட்சியில் சேர்ப்பது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் தான் முடிவெடுக்கணும் அப்படின் சொல்லி எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு செக் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இரட்டை தலைமையில்தான் கட்சி செயல்படுது கட்சி சின்னம் தொடர்பாக கையெழுத்துறக்கூடிய அதிகாரத்தை சசிகலாவுக்கு விட்டுத்தர முடியாது அப்படின்ட்டு மறைமுகமாகவும் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு பன்னீர்செல்வம் ஐஏஎஸ் அதிகாரிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மொட்டை கடிதாசிகள் வருவது தொடர்பாக நம்மளுடைய ஜூனியர் உடனதெல்லாம் நம்ம எழுதியிருந்தோம் இது தொடர்பாக விசாரிங்க அப்படின்ட்டு முதல்வரும் சொல்லியிருக்காரு அதில் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன அப்டேட் அப்படின்னா இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இந்த மொட்டை கடைதாசிக்கு காரண கர்த்தாக்கலாம் குறிப்பாக தங்களுக்கு பசியுள்ள துறை ஒதுக்காத காரணத்தால் தான் மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் குறித்து போட்டுக் கொடுக்க தொடங்கியிருக்காங்க இந்த இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படின்ட்டு உளவுத்துறை சில விஷயங்களை தோண்டி எடுத்திருக்காங்க அதில் குறிப்பாக கர்நாடகா மகாராஷ்டிரா ஐக்கிய அரபு அமீரகம் இந்த பகுதிகளில் இந்த இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் பெயரில் பல சொத்துக்கள் வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்படி சொத்துக்கள் வச்சுருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட எப்படி முக்கிய பொறுப்புகள் வழங்க முடியும் அப்படின்ட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் வட்டாரம் கொந்தளிச்சிருக்காங்களாம் தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் நடந்து முடிஞ்ச ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் சில ஆச்சரியங்களை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கத்தைச் சார்ந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்றிருந்தாங்க அதில் நூற்றி பதினஞ்சு பேர் வார்டு உறுப்பினர்களாகவும் பனிரெண்டு பேர் துணைத் தலைவர்களாகவும் இரண்டு பேர் ஊரக உள்ளாட்சித் தலைவர்களாகவும் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான செய்தியாக இருந்துச்சு அதில் அந்த நிர்வாகிகள் வெற்றி பெற்ற நிர்வாகிகளை அண்மையில் விஜய் அவர்கள் சந்தித்து பேசியிருக்காரு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப இயல்பாகவே பல விஷயங்கள் பேசியிருக்காரு அப்போது ஒரு புகைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக குழு புகைப்படமும் தனித்தனி புகைப்படங்களும் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த குழு புகைப்படம் வெளியாகிருக்கு அதில் விஜய் அவர்கள் முன்னாடி முதல் வரிசையில் ஓரமாக உட்காந்துருக்காரு புகைப்படம் வெளியானதன் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் அதை வந்து ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதிகப்படியாக பெண்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவே பார்க்க வேண்டியதாக இருக்குங்க விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தேர்தலில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்ற ஒரு பாட்டி விஜய் அவர்கள்கிட்ட உங்கள் உருவத்தில் நான் எம்ஜிஆரை பார்க்குறேன் நீங்கள் எப்போ அரசியலுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தனதியிருக்காரு விஜய் உடனே அருகில் இருந்த தொண்டர்கள் எல்லாமே அதுதான் இளைய தளபதி வந்துட்டாரே அப்படின்ட்டு கோஷத்தையும் போட்டிருக்காங்க தமிழகத்தில் நடக்கிற கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனி கட்சி முத்திரையோட போட்டியிடணும் அப்படின்ட்டு அங்கே வந்த நிர்வாகிகள் கிட்ட வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான நபர்களை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் இனி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பவும் அந்த கேள்வி எதிர்பார்த்தபடியே காத்திருந்திருக்காரு விஜய் தனது கைப்பட எழுதின சில பாயிண்ட்டுகளை அங்கே இருந்த நிர்வாகிகள் நிர்வாகிகிட்ட பருந்திருக்காரு இனி வந்து நீங்கள் மக்களோட மக்களாக இருக்கணும் நான் சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தும் வகையில் அரசியல் நடவடிக்கையாகவும் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டுகோளையும் விட்டிருக்காரு விஜய் அவர்கள் அதன் தொடர்ச்சியாக வழிகாட்டுதல் பாயிண்ட்ஸுகளும் சில நோட்ஸுகளாகவும் விஜய் அவர்கள் தங்களுடைய நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்காரு என்னென்ன அப்படின்னா ஏழை குழந்தைகளுக்கு விலையில்லா ரொட்டி பால் வழங்கக்கூடிய விஷயம் மருத்துவ முகாம் இரவு பாடசாலை சுயதொழில் பயிற்சி தூய்மை பணி திட்டம் தெருவிளக்கு அமைத்தல் அது மட்டும் இல்லாமல் ஒன்றாவதுலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக சில பரிசுகள் வந்து அவங்களுக்கு கொடுங்க ஊக்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மரம் நடுங்க தண்ணீர் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க வரக்கூடிய கோடை காலத்தில் மக்களுடைய தண்ணீர் தாகத்தை தீர்க்கும் விதமா தண்ணீர் பந்தல்கள்லாம் அமைங்க அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தங்களுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற சில நிர்வாகிகள் கிட்ட விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அதில் குறிப்பாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா அரசியல் கட்சி சார்ந்த நபர்கள் வெற்றி பெறதுக்கு பல சூழ்ச்சிகளை வந்து பண்ணியிருப்பாங்க அதை மீறி எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அவர்களும் நிர்வாகிகளும் பதில்களை அழிச்சிருக்காங்க அந்த பதில்கள் எல்லாத்தையும் விஜய் அவர்கள் கேட்டுக்கிட்டாராம் குறிப்பாக இந்த விஷயம் தொடர்பாக தனியாக பேசலாம் அப்படின்ட்டும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறதா தகவல்கள் சொல்லப்படுது மாரத்தான் வேகத்தில் தன்னுடைய துறைக்குள் செயல்படக்கூடிய அமைச்சர் ஒருவர் தனது துறையின் கீழ் வரக்கூடிய கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்காக இரண்டு லட்டுகள் வீதம் வாங்கி குவிக்கிறார் தான் ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தனது மாவட்ட அதிகாரிகள் கிட்ட மாதந்தோறும் தனக்கு கவனிப்புகள் சரியாக வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவையும் விட்டுருக்காராம் ஆட்சியின் மூத்த இருக்கைக்கு சொந்தக்கார நபர் கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் இருபது ஸ்வீட் பாக்ஸுக்கு மேலே வாங்கிட்டாராம் தென் மாவட்டங்களில் அரசு ஒப்பந்தங்கள் எங்கே வந்தாலும் மூத்தவர்களுடைய தரப்பினர் இரட்டை இலக்கல கட்டிங் வாங்குறதுல ரொம்ப கராராகவே இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது இதுவரைக்கும் நம்மளுடைய ஜூனியர் உடனதில் வெளியான மிஸ்டர் கழுகு பகுதியை தான் விரிவாக பார்த்தீங்க இதில் சொன்ன விஷயங்கள் தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பாரம்பரியம் மனக்க பண்டிகை இனிக்கு பால் வழங்கும் தரமான இனிப்புகள் கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ஸ்வீட் பாக்ஸ் பெற கார்ப்பரேட் அண்ட் ஆர்டர்கள் வரவேற்கப்படுகின்றன